டைட்டியஸ் ராஜ் அப்படிங்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாழ்க்கை முழுவதும் அண்ணா ஃப்ளாட் லைன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை முழுவதும் இப்படியே போயிருமோன்னு பயமாக இருக்குது, அடிக்கடி கவலை, உடல் வலிமை மன வலிமை இல்லாத ஒரு எண்ணம், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டா போதும் கவலை சோகம் எல்லாமே வந்துடுது. நான் 46 நாளில் இருக்க இதையும் ஆரம்பித்து 90 நாள் 180 நாள் இயல்பு வாழ்க்கையில் போயிடலாம்னு இருக்கேன். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரேக்கப்னால நிரம்ப வருது, நிறைய கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு இருக்கு. நானும் அவளும் ஒரே குலம் தான், அதன் காரணமாக நான் விட்டுட்ட காதலை ஆனால் இப்போ அந்த நினப்பு வந்து வந்து சாகதிக்குது. அவள் என்ன தப்பாக நினைச்சிருப்பாளோன்னு இருக்கு, உடல் வடிவம் மாறி இருக்கு, 90 நாள் ஆச்சுன்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். எப்போதும் யாரோ ஏதோ நினைப்பாகவே இருக்கு. நான் படிப்பில் புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் எப்பவும் மாஸ்டர், ஆனால் இப்போ வாழ்க்கைனா என்னன்னே புரியலை. நிறைய விதிமுறைகளை போட்டுக்கிட்டு வாழ்கிற இந்த வாழ்க்கையே பிடிக்கல. ஆனால் இந்த பயணத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கேன். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்களோடலாம் சேர்ந்து வாழணும்னு இருக்குது. அடிக்கடி பயம், வெளியில் போக பயம், நிறைய கவலை பதட்டம் எல்லாமே இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போ 20 நாள் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, 46 நாள் போயிட்டுருக்கீங்க சகோதரர் வந்து, ஃப்ளாட் லைன் அப்படின்னு ஒன்று வருதுன்னா நம்முடைய உடலில், நான் ஃப்ளாட் லைனை பற்றி நான் விளக்கம் பல முறை நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா, நீங்கள் வந்து கிணத்துல ஒரு வாளி தண்ணீரை இறைக்கிறீங்க, இறைக்கிற தண்ணி மேலே வந்துருச்சுன்னா அந்த தண்ணீரை பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றிட்டு திரும்ப எம்டி பக்கெட்டாக தான் கிணத்துக்குள்ளே இறக்குறீங்க. அந்த எம்டி பக்கெட்டாக கிணத்துக்குள்ளே இறக்குறீங்கள, அதுதான் ஃப்ளாட் லைன் ஆச்சுங்களா. நீங்கள் இறைக்கும் நீரானது ஒரு உடலின் உடலின் மற்ற குறைபாடுகளை சீர் செய்யறதுக்காக செலவாகும். அந்த சமயத்தில் நமக்கு வந்து எம்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசளவில் சீராகும்போது மனசிலும் மூளையில் ஏற்பட்ட குறைபாடுகள், ஏன்னா சுய இன்பம் போன்ற கொடிய காம விகார பழக்கங்கள்னால அதிகமாக பாதிப்புக்கப்படுறது வந்து இந்த மூளை, ஞாபக சக்தி, இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் வந்து எலும்பு, பல்வேறு பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்தந்த பாகங்கள் சரியாகும்போது அந்தந்த பாகத்தில் ஃப்ளாட் லைன் மாதிரி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இருட்டு, நைட்டு 12 மணிக்கு இருட்டாக இருக்கும், வெடியவே வெடியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் போக போக அப்படியே நார்மலைஸ் ஆகி ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் உங்களை வலிமையாக்கி கொள்ளும் பயணத்தில், உண்மையான பயணத்தில் உங்களை தன்னைத்தானே சீர் செஞ்சு கொண்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கீங்க. ஆரம்பகட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் உடலை சீர் செய்ய நம்ம ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போய் ஒரு சர்ஜரி செய்கிறோம்னா அப்போது நமக்கு டயர்டாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. பத்தியும் இருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள், நம்ம உணவு குறைப்போம், வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்போம், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து நம் உயிரை வளப்படுத்துது, உயிரை வலிமைப்படுத்துது அப்படிங்கும்போது நாள் அடைவில் நீங்கள் உண்மையிலேயே சூப்பராக ஒரு மாஸ்டர் ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. இயல்பாக உணரலாம் ஆச்சுங்களா. 90 நாள் எல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் இயல்பாகவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முதல் நாள் நம்ம எவ்வளோ மோசமாக இருந்தோம், இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கிறோன்ட்டு உணர முடியும். நாளுக்கு நாள் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக ஃப்ளாட் லைன்னால் வர்ற பாதிப்பு உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நீங்கள் வலிமையாயிருவீங்க. ஆரம்ப கட்டத்தில் தான் ஃப்ளாட் லைன் பாதிப்பு ரொம்ப பெருசாக தெரியும். அது வந்து எவ்வளோ தூரம் நம்ம உடலை நமக்கு எடுத்து வச்சிருக்கங்கிறத பொறுத்து. ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் பூரா ஃப்ளாட் லைன் வரும், வருஷத்துக்குள்ளாக ஃப்ளாட் லைன் வர்றது தெரிஞ்சுட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது நார்மலைஸ் ஆகிடும், ஃப்ளாட் லைன் உடல் சீராகிட்டு இருக்கும், நார்மலைஸ் ஆகும், அது வந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே சகோதரரே, நீங்கள் இந்த சமயத்தில் மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்படும் சிறு குழப்பங்களை நினைச்சு கவலைப்படாமல் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பிரம்மச்சரியத்திலும் உங்கள் வாழ்க்கை லட்சியத்திலும் குறிக்கோளாக போயிட்டு இருங்க. அப்புறம் வாழ்க்கையில் வந்து பிரேக்கப் ஆகிறது, அப்புறம் வந்து எதிர்பால் இனத்தவர்கள் நினச்சி கவலைப்படுறது, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஒதுக்கி வைக்கலாம். ஏன்னா நமக்கிட்டு இருக்கிற உயிரணுக்கள் ஒன்று நமக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு இணைக்கணும், இல்லை வெளியில் இருக்கும் சக்தியோடு இணைக்கணும். வெளியில் இருக்கும் சக்தி தான் பெண், உள்ளாக இருக்கும் சக்தி நம்முடைய வாளை, நம்ம சகஸ்ரார தலம். அப்போது நம்முடைய பயணம் நமக்குள்ளாக இணைத்து கொள்ளும் பயணமாக போகிறதுனால நாளடைவு ஃப்ளாட் லைனெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியில் இருக்கும் சக்தியின் மீது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் பெருசாக ஈர்ப்பு வராது. ஈர்ப்பு வராதுங்கிறத விட நம்ம விருப்பம் இருக்கும், இல்லைனாலும் தவிர்த்து கொள்ள முடியும், அந்த அளவுக்கான ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் ஆச்சுங்களா. கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே அல்டிமேட்டாக சக்தி தான், நமக்குள்ளாக தான் இணைக்கிறோம். இணைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, வலிமையடைய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து பொருந்தாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உறுதிப்படுத்திக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியுங்க? வாண்டடாக போய் நீ தானே போய் காலில் விட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் போனோம்னா தான் அதை விட ஒரு ஆண்மகனுக்கு கேவலமான வாழ்க்கை எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.